துரோகத்தின் அடையாளம் ஓபிஎஸ் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருப்பது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், வரும் 11ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுவார் என தெரிவித்தார். வரும் 11ஆம் தேதி திட்டமிட்டபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக வலிமைமிக்க தலைமையாக அண்ணன் எடப்பாடியார் தேர்வு செய்யப்படுவார். பின்னர் அதிமுக தலைமை அலுவலகம் சென்ற இபிஎஸ்க்கு அங்கு திரண்டிருந்த அவரது ஆதரவாளர்கள் முழக்கங்களை எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது வெளியே திரண்டிருந்த இபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக பேனரில் இருந்த ஓபிஎஸ் புகைப்படத்தை கிழித்தெறிந்தனர். இதனால் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அதுகுறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லாத சூழலில் கட்சியை வழிநடத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு உரிமை உண்டு என்று விளக்கம் அளித்த அவர், ஓபிஎஸ்க்கு அதிமுக அடிப்படை விதியே தெரியவில்லை என்று சாடினார். ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லாத சூழ்நிலையில் கழகத்தை வந்து வழிநடத்துவதற்கு தலைமை கழக நிர்வாகிகள் வந்து அதிகாரம் படைத்தவர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் தலைமைச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற நிலையில நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. எனவே இது அடிப்படை விதியே அவருக்கு வந்து தெரியலன்னா நான் என்ன சொல்றது? அதனால தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாரா, புரிந்தும் புரியாமல் இருக்கிறாரா, அறிந்து அறியாமல் இருக்கிறாரா? இப்படி தூங்குறான தூங்குறோம் போல பாசாங்க செயல்களை ஒரு காலத்தில் எழுப்ப முடியாது. துரோகத்தின் அடையாளம் ஓபிஎஸ் என்றும், துரோகம் அவர் உடன் பிறந்த ஒன்று எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். அதிமுக பொருளாளர் பதவியில் ஓபிஎஸ் நீடிப்பாரா என்பது குறித்து பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என்ற அவர், பொதுக்குழுவில் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் என குறிப்பிட்டார். தொடர்ந்து வந்து ஒரு ஒரு துரோகத்தினுடைய ஒரு என்ன சொல்றதுனா ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தா அந்த ஓபிஎஸ் தான் சொல்லும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கு செய்த துரோகம்லாம் வந்து எந்த அளவிற்கு அவர் துரோகம் செய்தார் என்பதை நேற்று தினம் நம்முடைய உதயகுமார் அவருடைய இதை எடுத்து பாருங்க, கழகத்தினுடைய அம்மா பேருடைய செயலாளர் பேட்டிய நிறைய நேரம் பேட்டி கொடுத்துருக்காரு. திருமணம் அதுக்குள்ள போக விரும்பல. அதனால துரோகம் என்பதே அவருடைய உடன் பிறந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எப்படி வந்து ஒரு நமது அம்மா அவர் வந்து ஒரு அங்கமா வச்சுக்க முடியும்? அதனால வச்சுக்கல. இதற்கிடையே ஓபிஎஸ் படம் இடம்பெற்ற பேனர் சில மணி நேரங்களில் மீண்டும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. பரபரப்பான அரசியல் சூழலில் மதுரையிலிருந்து அவசரமாக சென்னை திரும்பிய ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒருங்கிணைப்பாளரின் ஒப்புதலின்றி அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து நேற்றைய தினமே விரிவாக அறிக்கை கொடுத்து விட்டதாக அவர் தெரிவித்தார். சென்னையில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து ஓபிஎஸ் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது.